என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம். அன்பின் சாய் உறவுகளே, வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது, மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவது. இதை சரியாக புரிந்து கொண்டாலே வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும். இன்று நம் குருவின் குருவார வரங்களை பெறுவதற்கு முன் நம் சாய் குடும்ப சகோதரர் சாய் பார்த்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சாய் பக்தர்கள் மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த கேள்விக்கு நம்ம சாயப்பாவே ஸ்ரீ சாய் சத் சரிதத்தில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. சாய் சத் சரிதத்தில் 38வது அத்தியாயத்தில் பாபாவின் ஹண்டிங்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது, பாபா தன் பக்தர்களுக்கு அவர் கையாலேயே ஹண்டிங்கிற பாத்திரத்தில் சமைச்சு கொடுப்பாரு, பிரசாதமாக கொடுப்பாரு. அதில் ரெண்டு ஹண்டிங்கிற பாத்திரம் வச்சுருப்பாங்க. ஹண்டினா பெரிய அண்டா மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம். அது ரெண்டு பாத்திரத்தில் சமைப்பார். ஒன்றில் சைவமும் இன்னொன்றில் மாமிசமும் பாபா தன் கையாலேயே சமைச்சு சைவம் விரும்புகிற பக்தர்களுக்கு சைவமும் அசைவம் விரும்புகிற பக்தர்களுக்கு அசைவமும் பரிமாறினதாக சொல்லப்பட்டிருக்கு. பாபாவை பொறுத்தவரை உணவு அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். யாரையும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு பாபா சொன்னதில்லை. சைவம் சாப்பிட்றவங்கள அசைவம் சாப்பிடணும்னு பாபா குறிப்பிட்டது இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி உணவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பாபாவோட கோட்பாடாக இருந்திருக்கு. அதனால் தூய்மையான மனசோட பாபாவை வழிபட்டு வந்தாலே போதும். உணவுங்கிறது பெரிய விஷயமாக எந்த இடத்துலையும் பாபா குறிப்பிட்டதே இல்லை. எல்லோருக்குமான சந்தேகமாக இதை கேட்டதுக்கு நன்றி சாய் பார்த்தி சகோ. ஓம் சாய்ராம். இப்போ சாயப்பாவோட ஆசீர்வாதங்களை சாய் மொழியிலே கேட்போம். என் அன்பின் பிரியமே, உன் மனம் ஏன் இப்படி பதப்பதைக்கிறது? மனதளவில் மிகவும் பாதிப்படைந்து இருக்கிறாய். உன் மனமானது எதையோ யோசித்து கொண்டே இருக்கிறது. உன் எண்ணங்கள் உன் மனதை ரணமாக்கி உன் நிம்மதியை குலைத்து உன்னை உருக்குகின்றது. அப்படி என்னதான் நேர்ந்தது? நீ இதை சொல்ல தயங்கினாலும் உன் சாயப்பா நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு ஒருபோதும் இடம் தராதே. ஏற்ற தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் இவை எல்லாவற்றிலிருந்தும் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். என் கண்மணியே, உன் மனம் வலித்து நீ சிந்திய கண்ணீர் என் பாதங்களை நனைத்துவிட்டது. என் பிள்ளையின் கண்ணீரை நான் எப்படி பொறுத்து கொண்டிருப்பேன்? உன் கவலைகளும் கண்ணீரும் போதும் மகளே. உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. அதுதான் உன்னை மூழ்கடிக்க செய்கிறது. நிச்சயம் உன் சோகங்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன் வாழ்வை வேதனையாக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன். ஆழமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து வளர்ச்சி அடைவாய். உனக்கு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்காக உன் அப்பாவாக இருக்கிறேன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கண்ணின் இமை போல் பாதுகாத்து வருவேன். எனக்கு எல்லாமுமாக என் சாயப்பா இருக்கிறார் என்று நம்புகின்ற என் பிள்ளையை விட்டு நான் எப்படி நகர்வேன்? உனக்காக 7 கடலையும் மலையையும் தாண்டி உன்னை பாதுகாப்பேன். எந்த விஷயங்கள் உன் நிம்மதியை சீர்குலைக்க வந்தாலும்
அதை நான் வதம் செய்வேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ தலை சாய என் மடி உள்ளது, உன் கண்ணீர் துடைக்க என் விரல்கள் உள்ளது, உன் மனதிற்கான ஆறுதலாக என் வார்த்தைகள் தினமும் உன் செவி சேரும். உன் சோகங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். என் துணையும் என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் என் பிள்ளையான உனக்கு நிச்சயம் உண்டு. உன் சாயப்பா நான் சொல்கிறேன், உன் கண்களை துடைத்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்விற்காக காத்திரு. நீ என்னிடம் வேண்டி நிற்கும் அனைத்தையும் மிச்சமில்லாமல் நான் உனக்கு தருவேன். என் பிள்ளையின் மலர் முகத்தை பார்க்கவே உன் அப்பா ஆசைப்படுகிறேன். புன்னகையோடே இரு, மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உன் தந்தையாக சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாயிராம், ஜெய் சாயிராம். சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம்.